நாம் புதுமையானவர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் இறைபக்தி நிறைந்த இரண்டு சிறுமிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேச்சின் இடையிலே, புதுமை நடைபெறுகிறது என்பதை நீ நம்புகிறாயா என்று கேட்டால் முதல் சிறுமி, ஆம் நம்புகிறேன் என்றால் இரண்டாவது சிறுமி, நம்புகிறாயா, நீ ஏதேனும் ஒரு புதுமையாயாவது நேரில் பார்த்திருக்கிறாயா என்று கேட்டால் முதல் சிறுமி, ஒரு புதுமையா, ஆம் பார்த்திருக்கிறேன் என்றால் இரண்டாவது சிறுமி, என்ன புதுமை அது என்று மீண்டும் கேட்டால் முதல் சிறுமி, நீதான் நான் கண்ட புதுமை என்றால் இரண்டாவது சிறுமி, நானா, நான் எப்படி ஒரு புதுமை என்று ஆச்சரியத்தோடு கேட்டால் முதல் சிறுமி, நிச்சயமாக நீ எனக்கு ஒரு புதுமைதான். நீ சுவாசிக்கிறாய், உனது இதயம் இயங்குகிறது, உனது அழகிய கண்களால் எல்லாவற்றையும் பார்க்கிறாய், உன்னால் நடக்க முடிகிறது, ஓட முடிகிறது, உண்ண முடிகிறது, சிரிக்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறது, அழ முடிகிறது, அன்பு செய்ய முடிகிறது, இவை அனைத்தும் எனக்கு புதுமைதான் என்று சொல்லி முடித்தால் இரண்டாவது சிறுமி. அன்பார்ந்தவர்களே, இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். மத்தேயு நற்செய்தி 13:54-56 வரை உள்ள இறை வசனங்கள். ஆம், நம் ஒவ்வொருவரும் கடவுள் இவ்வுலகுக்கு அளித்த புதுமை. பழைய பாவ இயல்புகளை விட்டொழித்து புதியவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் புதுமையாக புனிதர்களாக வாழ்வோம்.